பூர்வ மத்தியத்துலாம் அவ்வளவு சீக்கிரம்லாம் கவனத்தை நிறுத்த முடியாதுங்க. என்ன அவ்வளவு ஈஸியா போச்சு அவங்களுக்கு பூர்வ மத்தியத்துல கவனத்தை நிப்பாட்டுறது. அதுக்குதான் அதை பழகிற நான் இதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுத்துக்கங்க, சாகிற வரைக்கும் இதை விடக்கூடாது, இந்த பயிற்சி விடக்கூடாது, ரெகுலரா பண்ணணும். இது எப்படின்னா உங்களுக்கு சாப்பாடு மாதிரி அந்த இடத்துக்கு கூட்டு போகக்கூடிய ஒரு மாபெரும் பாதை இதுலதான் இருக்கு. வேற எதுல போனீங்கனாலும் நீங்க கத்துக்க முடியாது. மனம் ஒருநிலைப்படாது, மனம் கட்டுப்படாது, ஓடிக்கிட்டே தான் இருக்கும். மனம் பதினாறு கால் குதிரைன்றாங்க சித்தர்கள். எப்படி பதினாறு கால் குதிரையா மனம் என்பது? நாலு கால் இருக்கக்கூடிய குதிரையே ஒரு பக்கம் காலை கட்டினோம்னா ஒரு பக்கம் உதைக்குது, இன்னொரு பக்கம் தூக்குது, அந்த பக்கம் குதிக்குது, இந்த பக்கம் குதிக்குது. அப்ப மனம் என்பது எப்படி? பதினாறு கால், பதினாறு கால எப்படி அடக்குவீங்க? இங்க கவனிச்சுட்டு இருக்க கவனிச்சுட்டு இருக்க அங்க வெளியே போங்க, டே டே டேட்னு அங்க போய் தொடதோட இங்க வெளியில போவான், டே டே டேட்னு இப்படி போய் இப்படி வெளியில போவான். உங்களை எப்படிதான்டா நான் கண்ட்ரோல் பண்றதுன்ற அப்ப அந்த பக்குவம் வரும்போதுதான் அது தெரியும். அதை நான் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. நான் தவம் சொல்லி தரலாம், எப்படி பண்ணலாம்னு சொல்றான், நான் உணர்ந்ததை உங்களுக்கு எப்படி நான் சொல்றது, அது என்னால முடியல. நான் முடிஞ்ச அளவுக்கு என்னால எதை காம்ப்ளிகேட்டடான உணர்வுகளை எப்படி வார்த்தைகள் மூலியமா கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டேன். எனக்கு இதுக்கு மேல கொடுக்க தெரியல, எனக்கு அது அப்படி நிகழும். அது வேற மாதிரி நிகழும். அது அது நிகழ்வதற்கு நீங்க அளவு பண்ணணும். அளவு பண்றதுன்னா என்ன? எது நிகழ்ந்தாலும் அதை நிச்சயமாக அப்படியே ஏத்துக்கங்க, உணர்வு ரீதியா ஏத்துக்கங்க. வெளியில நீங்க சண்டை கட்டுறீங்க கட்டல, அதெல்லாம் ரெண்டாவது, சண்டை போடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு. உணர்வு ரீதியா இறைவன் நல்ல விஷயத்துக்கு தான் பண்ணியிருக்கான்னு ஏத்துக்கிட்டு வெளி சூழ்நிலையை எப்படி ஈஸியா சமாளிக்கிறதுன்னு பாத்துக்கங்க. அதாவது இப்ப நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, உங்களை ஒருத்தன் திட்டான் அசிங்க அசிங்கமா திட்டம் ஒண்ணே, நீ முக்கியமான இடம், உணர்வு ரீதியா நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க, ஒரு சாதாரண விஷயம்தான் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. ஆனா இப்ப நாளை பின்ன எல்லாரும் உங்களை திட்ட ஆரம்பிச்சிருவோம் அசிங்க அசிங்கமா, ஏன்னா எல்லாரும் முன்னாடியே அவன் திட்டான். அப்ப நீங்க என்ன பண்ணணும், மூஞ்சில அடிச்ச மாதிரி அவனை திட்டாம ரொம்ப நேக்கா மெச்சூரா பேசி அவனை ஆஃப் பண்ண தெரியணும் உங்களுக்கு. அப்படி ஆஃப் பண்ணீங்கன்னா தான் உள்ளுணர்வும் நல்லா இருக்கும், வெளியில அந்த பிரச்சனையும் ரிப்பீட் ஆகாம. உள்ளுணர்வு மட்டும் நல்லா வச்சுக்கிட்டு சரிங்கன்னு சிரிச்சுக்கிட்டே வந்துட்டீங்கன்னா போற வரவங்களும் உங்களை திட்டிட்டு தான் இருப்பான். உங்களுக்கு ரெண்டு வேலை இருக்கு, உள் உலகத்தையும் சமாளிக்கணும், வெளி உலகத்தையும் சமாளிக்கணும். அந்த ஆற்றல் எல்லா மனிதனுக்கும் உண்டு. இதை விட்டுட்டு சோம்பேறித்தனமா நான் சமைக்க போறேன், தோசை பண்ண போறேன், சட்னி பண்ண போறேன், பொண்டாட்டி குழிங்களை பாத்துக்க போறேன்னா சந்தோஷமா வாழுங்க, அது தவறல்ல. ஆனால் இந்த உடலை விட்டு உயிர் வெளியே செல்லும் போது உங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எவ்வளவு பெரிய பிளண்ட் மிஸ்டேக் என் லைஃப்ல பண்ணிருக்கேன், மிகப்பெரிய தவறு பண்ணிட்டேன்னு சொல்லி கண்ணில இருந்து தனியா வரும். என்ன இவ்வளவு பெரிய தவறு நான் பண்ணிட்டேன்னா, இறைவா இறைவா இனிமேல் இந்த மாதிரி நான் தவறே பண்ண மாட்டேன், தயவு செஞ்சு இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுங்க கெஞ்சுவீங்க. இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு, ஏதாவது ஒரு வாய்ப்புல நான் வெளியில வந்துட மாட்டேனா, தப்பிச்சிட மாட்டேனான்ற அளவுக்கு போகும் உங்களுக்கு மைண்ட். ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? எல்லாமே தெரியுது, எல்லாமே புரியுது, எல்லாமே தெரிஞ்ச மாதிரிதான் சொல்றீங்க, எல்லா பதிலும் சொல்றீங்க. இருந்தாலும் ஏன் பிரச்சனை அனலைஸ் பண்ணா ஒரே காரணம் தான், ஒண்ணு கூட ஃபாலோ பண்ணல. நீங்க எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, தெரிஞ்சு வச்சு என்ன, ஏட்டு சுரக்கை கறிக்கு உதவாது. அது தெரிஞ்சு வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? கேரக்டர் ஒன்ற ஒன்னே இல்லைன்னா இந்த உலகத்துல ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஆப்ஷன் என்ன, நான் கேரக்டர் ஒன்னே இல்லை அது பொய்ன்றது தெரிஞ்சு. அப்ப நான் அடுத்து நான் என்ன பண்ணணும், என் கேரக்டரை நான் மாத்தணும்ன்ற அவசியம் இல்லை. இந்த உலக வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி அங்கங்க கொஞ்சம் நடிச்சுட்டு போறது தப்பே கிடையாது. எல்லாருமே நடிகர்கள் தான். அம்மா முன்னாடி பையனா நடிக்கிறீங்க, தம்பி முன்னாடி அண்ணனா நடிக்கிறீங்க, தங்கச்சி முன்னாடி அண்ணனா நடிக்கிறீங்க, டீச்சர் முன்னாடி ஸ்டூடெண்டா நடிக்கிறீங்க, ஸ்டூடெண்ட் முன்னாடி டீச்சரா நடிக்கிறீங்க, இத்தனை தான் நடிக்கிறீங்கல்ல. இதுல நீங்க யாரு? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி காட்சி கொடுக்குறீங்க, யாரு நீங்க இதுல? மைண்ட்ல கான்பிடன்ஸ் வரணும், நின்று நம்ம ஜெயிக்கிறோம், எவ்வளவு தூரம்னாலும் நம்ம பார்க்கிறோம், ஒரு கை பார்த்துறோம்ன்ற தைரியம் வரணும். அந்த தைரியம் வர்ற வரைக்கும் வாய்ப்பே கிடையாது, அந்த தைரியம் வர்ற வரைக்கும் வாய்ப்பே கிடையாது. அந்த அந்த ஒரு குருட்டு தைரியம் வரணும், வரணும், கான்பிடண்டா வரணும், அப்படி இருக்கணும். அப்படி வரலன்னா வாய்ப்பு இல்லை ராஜா, தான் நம்ம தான் அனுபவிக்கணும். இந்த ஸ்போர்ட்ஸ் மேன்லாம் பார்த்துருக்கீங்களா நீங்க? பார்த்துருக்கீங்களா ஸ்போர்ட்ஸ் மேன்லாம்? ஸ்போர்ட்ஸ் மேன் போறதுக்கு முன்னாடி வேற ஒன்று சொல்றேன், என்ன வேலை பண்ணாலும் உங்களோட கவனம் எப்பையும் ஆத்மாலேயே இருக்கணுன்றது மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க.
இந்த கிராமத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. அப்ப என்ன, ரொம்ப தூரம் போய் பத்து கிட்டத்தட்ட 10 பானை குட்டி குட்டி பானையா அடிக்க எல்லாத்தையும் தண்ணி குடிச்சு அதை தொட கூட மாட்டாங்க. அந்த லேடி அப்படியே அழகா நடந்து வரும், ஒரு பானை கூட கீழே விழுகாது, பேசிக்கிட்டும் வரும், ஸ்டைலா ஆடிக்கிட்டும் போகும், ஆனா அந்த பானை கீழே விழுகாது, தண்ணியும் கீழே சிந்தாது. எப்படி இது யோசிங்க, எப்படி இது, என்ன மாதிரி டெக்னிக்கா இருக்காங்க பாருங்க நம்ம ஆளுங்க, எப்படி பாருங்க. அப்ப இந்த உடம்புக்கு எப்பேற்பட்ட ஆற்றல் இருக்கு. என்ன காரணம்னா, என்னதான் பேசினாலும் அவங்களோட கவனம் ஃபுல்லா அந்த மொத்த பானை மேலேயே இருக்கு. அது எங்கேயாவது விழுக போதுன்னா இவங்களுக்கு அந்த உணர்வு நிலையில கனெக்ட் ஆயிருக்கிறாங்க, விழுக போற இடத்துல கரெக்டா நேக்கா மேட்ச் பண்ணிடுவாங்க, அந்த வைப்ரேஷன்லயே இருப்பாங்க, அந்த கான்சியஸ்னஸ்லயே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது கீழே விழுகவே விழுகாது. எத்தனை கிலோமீட்டர், 5-10 கிலோமீட்டர் நடந்து போனாலும் கீழே விழுகாது. அது போல ஒரு மனிதன் எந்த வேலையை செய்தாலும் சதா சர்வகாலமும் அவனுடைய சிந்தனை செயல் எல்லாமே குரு மேலேயோ அல்லது இறைவன் மேலேயோ இருக்கணும். அப்பதான் அது பஞ்சாயத்து இல்லாம அந்த பிரச்சனை முடியும். அப்படி இல்லை என்றால் அது 100% அகங்காரமாக மட்டுமே மாறும். இந்த அகங்காரத்தை அழிக்கிறதுக்கு தான் இன்னைக்கு பல பேர் பலவிதமான பயிற்சிகளை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்துல நீங்க கேட்கறதுக்கு, பழகிறதுக்கு, பார்க்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்கலாம். ஆனா எப்ப அதை பத்தின முழு தெளிவுக்கு நீங்க வருவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். எப்ப அதை பத்தின முழு தெளிவுக்கு உங்களால வர முடியும்? பயிற்சி பண்ணா மட்டும்தான் வர முடியும். பயிற்சி எப்ப பண்ண முடியும்? பயிற்சி உங்களால் தீட்சை வாங்காம பண்ண முடியாது. சக்தி வாய்ந்த பயிற்சியெல்லாம் தீட்சை வாங்காம தரவே மாட்டாங்க. ஏன்னா உடல் அளவுல பல மாற்றங்களை கொண்டு வரும், அது உங்களுக்கு பிரச்சனை. அது கரெக்டா ஃபாலோ பண்றதுக்கு ஆட்கள் இருக்க வேண்டும், அப்படி இல்லைன்னா கஷ்டம். ஒரு மனிதன் சிரித்த முகத்தோட 24 மணி நேரமும் இருக்கும்போது பைத்தியகாரன் வெளியில் சொல்லலாம், ஆனா என்ன ஆகும் தெரியுமா? லைட்டா அப்படி சிரிச்சுக்கிட்டு மூச்சு இழுங்க, வேற இடத்துல இருந்து மூச்சு மேலே ஏறும். லைட்டா அப்படி புன் சிரிப்பா இப்படி மூஞ்ச வச்சுட்டு அப்படியே நார்மலா மூச்சு இழுக்கிறவா சும்மா இழுத்து பாருங்க. நார்மலா மூக்குல ஏறுற மூச்சை விட வேற ஒரு இடத்துல இருந்து மூச்சு ஏறும் மேல. எல்லாமே வாசி ரகசியங்கள் தான். அனைத்துமே 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 வாசி ரகசியங்களே. விநாயகரோட உருவம் வாசி ரகசியம்தான். அந்த தும்பிக்கை, 8 அடி காத்து, அதுக்கப்புறம் என்ன, இதை தாண்டி உள்ள போகும்போது அந்த காற்றை வாசியை வயிற்றில் நிப்பாட்டும் போது தொந்தி வயிறு வந்துடுது. பயிற்சி கரெக்டாக பண்ணா வாசி இருக்கும், பசிக்கவே பசிக்காது. எல்லாமே அந்த கான்செப்ட் தான், எல்லாமே யோகத்தோட தாங்க கனெக்ட் ஆயிருக்கு. உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, யாகாவாராயினும் நாகக காவாக்கால் சோகாப்பர் சொல்லிருக்கப்பட்டுன்னா இதுக்கு என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க? பொருளுரை படிச்சே பழகிட்டீங்க, நீங்க எப்ப திங்க் பண்ண போறீங்க அது என்ன, அதுக்கு என்ன அர்த்தம்னு? எந்த கொம்பாதி கொம்பனாலையும் திருக்குறளுக்கோ அருப்பாவுக்கோ இல்ல மற்ற திருக்குறானுக்கோ இல்ல பைபிளுக்கோ இல்ல உயர்ந்த புனித நூல்கள் எதுக்குமே இதுதான் அர்த்தம் யாராலையும் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அவரவர் அறிவை பொறுத்து தான் புனித நூல்கள் காட்சி கொடுக்குமே தவிர இதுதான் எக்ஸ்ட்ரீம் என்றுலாம் சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப எந்த வழியை தேடி போவீங்க, யாரை நம்பி போவீங்க? நீ இதை திங்க் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். யோசிக்கணும், டெய்லியும் யோசிக்கணும். நம்மை எது தடுக்கிறது, நம்ம பாதையிலிருந்து நம்மளை இவ்வளவு தூரம் பாதுகாக்கிறது எது, என்ன பிரச்சனை நமக்கு போயிட்டு இருக்கு, எதனால இவ்வளவு பஞ்சாயத்துகள் வந்துட்டு இருக்கு, நம்ம என்ன தவறுகள் பண்ணோம் சொல்லி என்னைக்கு நீ உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பிச்சு அன்னைக்கு யோசிச்சிருந்தீங்க என்னைக்கு ஞானம் அடைஞ்சிருப்பீங்க. நீங்கள் நாம் நம்மளுக்கு நம்ம நம்ம வாழ்க்கையில எதுக்கு இத்தனை பிரச்சனை நடக்குது, நம்ம என்ன தப்பு பண்ணோன்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நீங்க வரீங்களோ அன்றைக்கு மட்டும்தான் உங்களுக்கு பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குமே தவிர அதுவரை உங்களது பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. 100% வாய்ப்பு கிடையாது. ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க?